விரைவு செய்திகள். சென்னை மாதவரத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்விற்கு பிறகு பேருந்து நிலையத்தை முழு பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் பொருட்டு கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் வடக்கு நோக்கி செல்லும் பேருந்துகள் அனைத்தையும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க முடிவு செய்யப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழக உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவையொட்டி வெலிங்டன் ராணுவ மையத்தில் சைக்கிள் பயணம் மற்றும் ஓட்டப்பந்தயம் ஆகியவை நடைபெற்றன. உங்கள் வரம்பிற்கு சவால் விடுங்கள் என்ற தலைப்பில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்திய ராணுவத்தின் சிறப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளை ராணுவ மைய கமாண்டர் பிரிட்டிகேட் சுனில்குமார் யாதவ் தொடங்கி வைத்தார். உதகமண்டலத்தில் அரசு தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள அரசு பொருட்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர். பொருட்காட்சியில் தோட்டக்கலை, வனத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நவபாஷாண மூலவர் சிலையை தரிசனம் செய்ய அனுமதியில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஏற்பாடுகளை மாநில அமைச்சர் சக்கரபாணி இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பழனியில் அமைக்கப்படும் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வருவதற்கு கட்டணமில்லா சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்ய முடிவு செய்யப்பட்டது. மாவட்ட நீதிமன்றங்கள் விசாரிக்கும் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது கீழமை நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணை முழுமையாக நடைபெற்று முடிந்த பின்னரே வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அதில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரிய மனுக்களை முடித்து வைத்தும் நீதிபதி உத்தரவிட்டார். நாட்டிற்காக சவால்களை பெருமையுடன் எதிர்கொள்ள வேண்டுமென தமிழக டிஐஜி சாந்தி ஜெயதேவ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கான நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சாந்தி ஜெயதேவ் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல சவால்கள் இருப்பதாகவும் அதனை பெருமையுடன் எதிர்கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டாா்.